ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு சட்னியாகவும் வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு துவையலாக வச்சு சாப்பிடலாம். ஒரு தயிர் சாதம் இருந்தால் போதும், சைட் டிஷ் வேறு எதுவுமே தேவையில்லை, இதை வச்சு மட்டுமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. சரி வாங்க, இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கறிவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து நம்ம எதில் சேர்த்தாலுமே தனியாக எடுத்து உதிக்கி வச்சுறாங்க, ஆனால் கறிவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குது, அதனால நம்ம இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து இந்த சளி பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, அதனால மிளகு இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போதும் அப்படின்னா போதும். நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ என்ன சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஞ்சிங்க ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கேன். அதனால தான் சரி இந்த சட்னி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப சிறுசானதுனால ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துருக்கிறேன். நார்மல் சைஸ்னால் ஒரு 10 வெங்காயம் கூட போதும். பெரிய வெங்காயத்தில் செய்கிறத விட நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட்டு வந்துருக்கு. அதே மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது, அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான சட்டின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க. அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளிங்க, இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் இருந்தது, அதனால 3 எடுத்துருக்கிறேன். நாட்டு தக்காளி தான். நார்மல் சைஸ் அப்படின்னா ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போயிடணுங்க. நம்ம டக்கு டக்குன்னு சேர்த்துட்டு உடனே அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது, அதனால நல்லா அதை வதக்கி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ இந்த அளவு வெங்காயம், தக்காளி, இஞ்சிக்கு இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னமுமே நல்லா வதங்கணும், தனித்தனியாக எல்லாமே முழிச்சுட்ருக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நல்லா வதக்கிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. ஸோ பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கடுகு எண்ணெய் மட்டும் சேர்த்து லைட்டாக தாளி சுட்டுதில் சேர்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, காரத்துக்கு வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மிளகாங்க, இவ்வளோ தான். இது நம்ம வதக்க போகிறது உள்ள உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பெருசாக நறுக்கினாலே போதும், குட்டி குட்டியாக நறுக்கணும் தேவையில்லை, பெரிய பீஸாக தான் நினைக்கிறீங்க. இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதை தாளிச்சு விட்றலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், காரமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது பேலன்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உடைச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இந்த செடியில் மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுங்க. இதுதான் வந்து கையேந்தி பவன் கார சட்னியோட சீக்ரெட்டு. அவங்க வெங்காய சட்னி இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணலாம், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், முழுசு முழுசாக கட் பண்ணிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். ஆனால் அது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் இப்படி செய்யுங்களேன், அது ஒரு டேஸ்ட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் கையேந்தி பவனோட டேஸ்ட்டே இதுதாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுறாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட 2 இட்லி சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். 5 மினிட்ஸாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். சட்னியாக பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கையேந்தி பவன் ஸ்டைலில்
வெங்காய சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்க போகுது. என்ன தான் நம்ம கடுகு சேர்த்தாலும் நம்ம தாளிச்சு விட போகிறோம். கொஞ்சமாக ஒர 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, முழு உளுந்து, அதை சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்துக்கலாம். உளுந்து சேர்க்கறது மூலயமா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு குவான்டிட்டியையும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதில் என்ன கவனிக்கணும்னா நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 10-15 வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். உங்களுக்கு சட்னியினுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் வந்து இந்த சட்னிக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம அரை சேர்த்து இந்த சட்னி செய்யும் பொழுது பெரிய வெங்காயம் சேர்த்து செய்வோம். இந்த மாதிரி கடுகுல இருந்து எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியா சேர்த்துட்டோம்னா பாருங்களேன், லைட்டா மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் வந்து நார்மலா தான் இருக்கும். நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கிறேன், இதுவே வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நல்ல காரமா வேணும் அப்படின்னா நீங்க வந்து 8-9 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு அந்த மிளகாயுடைய ஃபிளேவர் வரும் இல்லையா, வந்த உடனேவே தக்காளி 1-3 தக்காளியை நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா கட் பண்ணிட்டு அந்த உள்ள ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்க்க கூடாது. அதனாலதான் நல்லா அதை வதக்க போறோம். தக்காளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு எண்ணெயிலேயே முதல்ல வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே விட்டுருங்க. மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே கலண்டுட்டு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து குக் பண்ண போறோம். அப்பதான் அந்த சட்னியுடைய ரியல் டேஸ்டே கிடைக்கும். பாருங்களேன், இதே மாதிரி இப்படியே விட்டுறணும். விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். இதில் இருக்கிற அந்த தக்காளியிலையும் வெங்காயத்துலேயும் இருக்கிற அந்த தண்ணியே வந்து இதுக்கு போதுமானது. எக்ஸஸாக இதுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன, மூடி போட்டு மூடி அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும், இல்லைனா அது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கூடுதலாக தீ வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் எக்ஸஸாக வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு சேர்க்கலாம். இதில் வந்து வெள்ளைப்பூண்டெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இதில் வெள்ளைப்பூடு சேர்த்தோன்னா அப்படியே சட்னியினுடைய டேஸ்டையே டோட்டலாக வேற மாதிரி மாத்திரும். நீங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இதை மூடியும் போட்டாச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்களேன், லோ ஃப்ளேம் வச்சு நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாமே வந்து தயாராகிருச்சு. இதில் கூடுதல் சுவைக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் இருந்தது உங்களுக்கு வந்து மேலே அந்த டார்க் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் வந்து துருவிட்டு எடுத்துருக்கிறேன். இந்தளவு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இதோட சேரும் பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளியோட தேங்காய் சீரும் பொழுது நல்லா ஒரு வதக்கு வதக்கிருங்க. வதக்கணும்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது, அதனால தான் வதக்கிக்கிறோம். இதனோட ஃப்ளேவருக்கு வேற என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து பாருங்க. இந்த மாதிரி தக்காளியோட சேரும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதில் இருக்கிறதே போதுமானது. நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். இன்னும் உப்பு மட்டும் சேர்க்கலை, ஆறட்டும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து பல்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மிக்சி ஜாரை நீங்கள் மிக்சியில் செட் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மிக்சியை வந்து 1ல வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா நைஸாகிரும். நீங்கள் எடுத்தடுப்பில் நீங்கள் 2ல அப்படி வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் திரிச்சிரும். இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நல்லா அரைச்சாச்சு, தண்ணி எதுவுமே சேர்க்காமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இது கூட என்ன பண்ணணும்னா கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லா சட்னிக்குமே பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் இது கூடயே சேர்த்து. 2 சட்னியையும் இட்லி தோசைக்கு சேர்த்து அட்டட்டயத்தில் சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் கைப்பிடி அளவு தேங்காய் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி
கொஞ்சோண்டுதான் இருக்கணும். ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம், நாலு பச்சை மிளகா போதும். இது கூட இனி இஞ்சி மட்டும் சேர்க்கல, கொஞ்சமா உப்பு சேர்த்தாச்சு. இஞ்சி வந்து காலின் செலவு சேர்த்துக்கணுங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது, காலின் செலவு சேர்த்து பாருங்க. இந்த இஞ்சியும் சின்ன வெங்காயமும் இந்த தேங்காய் சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் சட்னிலையுமே நம்ம ஏகப்பட்ட ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம், கையேந்தி பவன் ஸ்டைல்ல, ஹோட்டல் ஸ்டைல்ல, அப்புறம் வந்து ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி எல்லாமே சட்னி வெரைட்டியில இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்குமே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள், இவ்வளவுதான். பாருங்களேன், சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையா இந்த ரெண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த அளவு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் செய்யும் போது சட்னி எப்பயுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்க கடலைப்பருப்பு சேர்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காயில செய்யும் போது எப்படி உங்களுக்கு உபரி நிறைய கிடைக்குதோ அந்த மாதிரி இதுல கிடைக்கும். சட்னி வந்து குவாண்டிட்டி நிறைய தெரியுங்க, அதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கிறோம், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை வந்து நல்லா கலர் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும், அப்பதான் சட்னி ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப எடுத்துடலாம். அதே பேன்ல இப்ப ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க பெருசா கட் பண்ணாலே போதும், ஏன்னா குட்டி குட்டியா கட் பண்ணி டைமும் வேஸ்ட். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அரைக்கதானே போறோம், அதனாலதான் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்களேன், கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுது பாருங்க, ரொம்ப டார்க் கலர்ல சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தாங்க, ஆனா சட்னியோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். இப்ப இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இதுலயே உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு மிளகாய் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மிளகாயும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா மல்லித்தலையை மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவரா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மல்லித்தலை கிடைக்கல அப்படின்னா நீங்க புதினாத்தலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். அவ்வளவுதாங்க, நல்லது இதாயிடுச்சு பாருங்களேன். இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கடலைப்பருப்போட சேர்த்து நல்லா மிக்சி ஜார்ல தண்ணியே ஊத்தாம நைஸா அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். சட்னியை நல்லா அரைச்சாச்சுங்க நைஸா, இப்ப இதை தாளிச்சு விட்டுலாம். உப்பு சேர்த்தே அரைச்சிட்டேன், நீங்க வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. குடிக்கிறதுக்கு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உடச்ச பருப்பு சேர்த்துக்கிறோம், ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் சேர்க்கும் போது. கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா போதும். இப்ப கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. தாளிச்சதையும் இதுல சேர்த்தாச்சு பாருங்களேன், பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை செஞ்சு பாத்துட்டீங்கன்னா இட்லி தோசைக்கு இதை விட ஒரு பெஸ்ட் சட்னி கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இதுல ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, நீங்க வந்து உங்க வீட்டுல என்ன வந்து நல்லெண்ணெயோ கடலையோ எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மட்டும் வர மல்லி சேர்த்துக்கலாம், இது வந்து கோரியாண்டர் சீட்ங்க. இதை லைட்டா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க, இதனோட ஃபிளேவர் மட்டும் தான் வரணும். ரொம்ப வந்து போட்டு இதை வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கருத்துரும், அதனால கொஞ்சம் ஃபிளேவர் வந்த உடனேவே ஒரு அஞ்சு பல் பூண்டு அதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க. கடைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ரோட்டு கடையில சூப்பரா சட்னில மட்டும் ஃபிளேவர் வரும், அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சட்னில வந்து இஞ்சி பூண்டு ஃபிளேவர் இருக்குங்க, அதனாலதான். மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன வெங்காயம் உரிக்க முடியாது, இன்னொன்னு காஸ்ட்லியும் கூட. அதனாலதான் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை வந்து சிறுசும் பெருசும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே மாதிரியே சட்னி இருக்குமா அப்படின்னா கிடையாது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா சட்னி இருக்குங்க. வெங்காயம் விலை கம்மியா இருக்கும் பொழுது வெங்காயத்தினுடைய சட்னி இருக்கும், தக்காளி விலை கம்மியா இருக்கும் போது தக்காளி விலை சட்னி இருக்கும். அதனால சரி இன்னைக்கு பெரிய வெங்காயத்துல சட்னி வந்து அவங்க செய்யற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை வந்து நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை, ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை வந்துடும், அதனால லைட்டா ஃப்ரை பண்ணி விடுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஏழு வத்தல் சேர்த்துருக்கிறேன், இது ரொம்ப காரமா இருக்கும். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்தளவு புளி சேர்த்துக்கலாம். என்னதான் தக்காளி சேர்த்தாலும் புளியும் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாருங்களேன், நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜார் ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கையேந்தி பவனில் பார்த்தீங்கன்னா சட்னியில் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிட்டு அப்புறப்புறம் தான் கரைச்சிப்பாங்க. ஏன்னா தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் கைப்படும் பொழுது. ஸோ பாருங்கள், இந்தளவு இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் தாளிச்சு விட்டுலாம். தாளிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா தாளிச்சா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு, உடைச்ச பருப்பு இது ரெண்டும் தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து வேறு சீரகம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வத்தல் ரெண்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கை நிறைய வந்து கறிவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன படிக்கோங்க, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியில் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குங்க. இன்னும் ரெண்டு இட்லி கொண்டு வா, இன்னும் ரெண்டு இட்லி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான சட்னி செஞ்சிடலாம். அப்படி என்ன சட்னி அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்னி பார்த்துருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியோட அளவு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடுறேன், ரெண்டு பேத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பச்சை வாசனை எடுக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறது கிடையாது, அதனால் நல்லா அதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஆனால் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தான் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் ஆகுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து விட்டால் தான் நல்ல மனத்தோடு நல்லாயிருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக பவுலில் வச்சிடலாம். பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஊற போட்டுடலாம். நம்ம அப்படியே அரைச்சிட்டோம் அப்படின்னா நெரு நெருன்னு இருக்கும். தண்ணியில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். எப்போயுமே தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம், 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கும் இதை தான் எடுத்துக்கிற போகிறோம், இன்னொன்று அரைக்கிறதுக்கும் இதிலேருந்து எடுத்துக்கிற போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு உடச்சது இருக்கும் இல்லையா, தாளிப்பு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்ததும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு எடுத்து நல்லா போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வறுத்து விடுங்க, ஃப்ளேவர் வரட்டும். காரத்துக்கு 1-7 மிளகாங்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் தாளிப்புக்கு 2 எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃப்ளேவர் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை அப்படியே மொறுமொறுன்னு ஆயிடுங்க, அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. இதனோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. இது நல்லா காரமாக வச்சு கார சட்னியாகவும் சாப்பிடலாம், இல்லை தேங்காய் சட்னி மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், காரம் கம்மியாகவும் போடலாம். இப்போ பாருங்கள், அந்த சைடு நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூட 1-2 சில் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம வறுத்தது, அப்புறம் 1 தேங்காய் சில், 2 தேங்காய் சில் அது வந்து உங்கள் கைப்பிடிக்கு பிடிக்கிற அளவு இருக்குங்க, கட் பண்ணிங்கன்னா. அப்புறம் நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு பாருங்களேன், தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கலர்லேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சட்னி 1 தடவை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி வெரைட்டிஸ் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.